So, good morning to all. Today we want to see differentiability, general math part of the program, question number 11, exercise 10.2. This is our differentiate program. Before that, you can write differentiate with respect to x. So that you are writing divided by dx equal to form diagram. Therefore, we have paramara for the program d of u by v equal to v square v u dash minus u v dash. So that you are writing v square, is a right appropriate d by ds of sin x, then minus sin x you write as it is, then d by dx of x square. So this is nothing but x square, sin x node differentiation in cos x. Yeah, sin x is differentiation cos x. Then in that plus minus sin x appropriate x square is another one. 2, yes, என்ன formula use பண்றோம் n into x power n minus 1 then divided by x power 4 yeah. Then x square cos x அவ்வளவுதான் minus 2x sin x by x power 4 so this is the answer for this that's all. Yeah. 2s sin x. Now coming to the next question. Next question is y is tan theta v. Okay. Here we differentiate with respect to x. Now we have to differentiate with respect to theta. Because r cube side we have to theta. Yeah. So that is question. இங்க y equal to tan theta then sin theta plus cos theta இங்க என்ன இருக்கும் differentiate with respect to theta because இங்க variable வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்குது this is variable is theta and x இல்ல with respect to x theta means with respect to theta இங்க என்ன dy by d theta not dx dx this is wrong ஏன்னா இங்க variable theta அப்படிங்கப்போ we are writing d theta equal to நமக்கு uv method இல்ல d of uv equal to what is it uv dash plus v u dash so that we are writing tan theta அப்படியே எடுத்துட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சைன் தீட்டா என்ன வரும் காஸ் தீட்டா தென் மைனஸ் காஸ் தீட்டானுடைய டிஃபரன்ஸ் மைனஸ் சைன் தீட்டா இல்லையா இது வந்து காஸ் ஆயிடும் காஸ் வந்து மைனஸ் சைன் தென் இது அப்படியே எழுதி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுச்சு தென் பிளஸ் இந்த செகண்ட் டேர்ம் டு ரைட் ஆசிட்டி sin theta plus cos theta into d by dx of இங்க வேணா ஒரு டேர்ம் வேணா எழுதிக்க ஒரு ஸ்டெப் tan theta இங்க d by d theta sin theta plus cos theta plus sin theta plus cos theta then d by d theta of tan theta இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டு போட்டோம்னா ஃபைனலி ஈஸி அப்புறம் இன்ட்டு இப்போ டிவை இந்த டாக் தீட்டா என்ன வரும் நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் டிவை டி ஆஃப் டேனிஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இதனுடைய டிஃபரன்சியேஷன் வந்து சீக்கன் ஸ்கொயர் இப்போ டிஃபரன்சியேஷன் எல்லாமே ஓவர் டேன் தீட்டா உள்ள கொடுப்போம் சொல்லி அரைஜி டேன் தீட்டா காஸ் தீட்டா இது கொஞ்சம் ஸ்டெப் அதிகமாக வரும் tan theta sin theta plus secant square உள்ள வந்து பார்த்தீங்கன்னா sin theta then secant square theta then cos theta and then secant square theta yeah so tan theta எப்படி எழுதலாம் sin theta by cos theta இந்த இடத்துல cos theta
inge sin theta by cos theta, then sin theta, inge sin theta, secant sin theta by 1 by cos square theta. அதுக்குள்ள என்ன தெரியுமா, ஒரு காஸ் தீட்டா விண்ணிலிருந்து இங்க ஒரு காஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் இருக்குன்னா சைன் பை காஸ் தீட்டா டான் தீட்டா, இது வந்து நமக்கு சீக்கன் தீட்டா வந்து பிளஸ் இங்க என்ன இருக்குது காஸ் தீட்டா இன்டு இது வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இந்த ஒரு காஸ் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனா இந்த இடத்துல 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது நம்ம எப்படி எழுதலாம், tan theta then 1 by cos theta you can write this as secant theta then this one இங்க வந்து cancel ஆகுதா, so tan theta sin theta then இங்க cos cos cancel ஆயிடும். இங்க வந்து என்ன இருக்கு sin theta இருக்கு. இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஏன்னா சைன் தீட்டாவும் சைன் தீட்டா என்ன சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு இருக்க. ஓகே அந்த சார், இப்போ இந்த ஸ்டெப்ல இந்த இது கம்பைன் பண்ணு, இந்த அண்டர்லைன் பண்ணது ரெண்டே பாரு, காஸ் தீட்டா வந்து காமனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்படியே இருக்கு சைன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா சீக்கன் தீட்டா இது ரைட் ஆப்பிட்டி, தென் இதில் வந்து காஸ் தீட்டா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒன் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் சைன் தீட்டா. தென் அந்த ஸ்டெப் டிஃபரன்சியேஷன் வந்து ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு, சிம்பிளிஃபிகேஷன் தான் அந்த அடேட்டர். இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே காஸ் தீட்டா, ஒரு காஸ் வந்து கேன்சல் ஆகும். இதில் சப்போஸ் வேற மிஸ்டேக் தெரிஞ்சுன்னா ஸ்டெப் யூ கேன் ஃபாலோ. ஸோ சைன் தீட்டா இந்த இடத்துல என்ன வரும், டான் தீட்டா சீக்கன் தீட்டா, இங்கே மீன்ஸ் என்ன இருக்கு ஒரு காஸ் தீட்டா இருக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் அடுத்த வீடியோல இன்னைக்குரிய அடுத்த ரெண்டு க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.